முக்கிய செய்திகள் நாட்டில் கொரோனா பாதிப்பு அடுத்த வாரம் உச்சமடையும் பிரதமருக்கு ஆலோசனை வழங்கும் விஞ்ஞானிகள் குழு தகவல் தமிழகத்தில் இரண்டாவது நாளாக நூரை தாண்டிய கொரோனா பலி ஒரு நாள் பாதிப்பும் பத்தொன்பதாயிரத்தை நெருங்கியது எழுத்தறிவற்ற மக்கள் தடுப்பூசி போட எவ்வாறு பதிவு செய்ய முடியும் மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் சரவாரி கேள்வி ஜூலை மாதம் கொரோனா மூன்றாவது அலைக்கு வாய்ப்பு மகாராஷ்டிர சுகாதாரத்துறை அமைச்சர் அதிர்ச்சி தகவல் வணக்கம் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அடுத்த வாரம் உச்சமடையும் என பிரதமருக்கு ஆலோசனை வழங்கும் விஞ்ஞானிகள் குழு தெரிவித்துள்ளது கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் நாட்டில் கொரோனா பாதிப்பு நான்கு லட்சத்தை நெருங்கி வருகிறது நேற்று ஒரே நாளில் புதிதாக மூன்று லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு பேருக்கு தொற்று உறுதியானதை அடுத்து பாதிப்பு எண்ணிக்கை ஒரு கோடியே எண்பத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாக அதிகரித்துள்ளது இதுவரையில் இரண்டு லட்சத்து எட்டாயிரத்து முன்னூற்று முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் டெல்லி மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன படுக்கை வசதிகள் தடுப்பூசிகள் ஆக்ஸிஜன் உள்ளிட்ட பிரச்சினைகளால் மக்கள் அல்லல் பட்டு வருகின்றனர் பரவலை தடுக்க டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் பீகார் மாநிலம் கட்டிஹார் கிராமத்தில் கரோனா விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த சென்ற போலீசாரை மக்கள் ஓட ஓட விரட்டியடித்தனர் இதனால் அச்சமடைந்த போலீசார் வாகனத்தில் ஏறி தப்பிச் சென்றனர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு எந்த உதவியும் செய்யவில்லை என்று அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் இந்தியாவில் கரோனா பாதிப்பு அடுத்த வாரம் உச்சமடையும் என்று மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்கும் விஞ்ஞானிகள் குழு தெரிவித்துள்ளது மே மாதம் மூன்றாம் தேதியில் இருந்து ஐந்தாம் தேதிக்குள் கொரோனா பாதிப்பு உச்சமடையும் என அந்த குழுவின் தலைவர் திரு வித்யாசாகர் தெரிவித்துள்ளார் கேரளாவில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதால் கொச்சியில் உள்ள சாலைகள் தெருக்கள் கடைகள் என நகர் முழுவதும் விடிய விடிய கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது மேற்கு வங்கத்தில் கட்டுப்பாடுகளுடனான ஊரடங்கை அமல்படுத்தியுள்ள அந்த மாநில அரசு பார் உடற்பயிற்சி கூடங்கள் நீச்சல் குடங்கள் உள்ளிட்டவை தொடர்ந்து மூடியிருக்கும் என்று அறிவித்துள்ளது கர்நாடகா மாநிலத்தில் அதிகரித்து வரும் கரோனாவால் அங்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது ட்ரோன்கள் மூலம் சாலைகள் மற்றும் தெருக்களில் கிருமி தெளிக்கப்பட்டது தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் வாழும் மக்களுக்கு மருத்துவப் பொருட்களை கொண்டு செல்லவும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் கொரோனாவால் தாய் இறந்தது கூட தெரியாமல் உடலை கட்டிப்பிடித்தபடி பச்சிளம் குழந்தை இரண்டு நாட்கள் பட்டினியாக கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குழந்தையை மீட்க உறவினர்கள் தயங்கிய நிலையில் வீட்டின் கதவை உடைத்து குழந்தையை மீட்ட போலீசார் பெண்ணின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் தமிழகத்தில் கொரோனாவால் பலியானவர்களின் எண்ணிக்கை இரண்டாவது நாளாக நூரை உள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் நாடு முழுவதும் வேகமாக பரவி வரும் கொரோனாவால் தமிழகத்திலும் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் தினசரி பாதிப்பு நாள்தோறும் அதிகரித்து வருகிறது இதனிடையே சுகாதாரத்துறை நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒரே நாளில் பதினெட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்தை கடந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொற்றால் நேற்று ஒரே நாளில் நூற்று பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதால் கொரோனாவுக்கு தமிழகத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து நாற்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது அதிகபட்சமாக சென்னையில் பேர் உயிரிழந்துள்ளனர் சென்னையில் மட்டும் ஐந்தாயிரத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சென்னைக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆயிரத்து இருநூற்று பதினைந்து பேருக்கும் கோவையில் ஆயிரத்து நூற்று பதிமூன்று பேருக்கும் திருவள்ளூரில் தொள்ளாயிரத்து ஐந்து பேருக்கும் நெல்லையில் அறுநூற்று நாற்பத்தி நான்கு பேருக்கும் மதுரையில் அறுநூற்று தொன்னூற்று பேருக்கும் புதிதாக தொற்று உறுதியாகியுள்ளது நேற்று மட்டும் பதினாறாயிரத்து ஏழு பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ள நிலையில் கொரோனாவிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்து பதினேழாயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாகவும் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து நூற்று இருபத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் தொற்று அதிகமாக பரவி வருவதால் சங்கரமட வீதி காமராஜர் நகர் சுபிக்ஷா கார்டன் உள்ளிட்ட பகுதிகள் தடுப்பு கட்டைகளை கொண்டு அடைக்கப்பட்டுள்ளது இதனால் காமராஜர் நகர் பகுதியில் உள்ள நகைக்கடைகள் பாதிக்கப்படும் என்று கூறிய வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் உறுதி அளித்ததை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது இதனிடையே புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை வரும் மூன்றாம் தேதிக்கு பின்னர் தேவைக்கு ஏற்ப கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று கூறினார் தனி இருக்கிறது

தொழிலாளர்களின் உரிமைகளுக்கும் நலனுக்கும் கேடயமும் போர்வாளாகவும் திமுக திகழும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள மேதின வாழ்த்துச் செய்தியில் ஆளும் கட்சியாக இருக்கும்போது நலத்திட்டங்கள் வழங்குவதும் எதிர்க்கட்சியாக இருந்தால் தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடுவதும் திமுக தான் என கூறியுள்ளார் திமுக ஆட்சியில்தான் பேருந்துகள் நாட்டுடமையாக்கப்பட்டு போக்குவரத்து கழகங்கள் உருவாக்கப்பட்டதையும் தொழிலாளர் நலனுக்காக தனியாக ஒரு அமைச்சகம் உருவாக்கப்பட்டதையும் திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் தொழிலாளர் நலன் காக்கும் அரசுதான் நாட்டிற்கு வளம் சேர்க்கும் என தெரிவித்துள்ள அவர் தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்களை மத்திய பாஜக அரசு கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் தொழிலாளர்களின் உரிமைகளுக்கும் நலனுக்கும் கேடயமும் போர் வாழாகவும் திமுக எப்போதும் திகழும் என திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் தொழில் முன்னேற்றத்திற்கும் தொழிலாளர்களின் வாழ்க்கைத்தரம் உயரவும் புதிதாக அமையப்போகும் திமுக ஆட்சியில் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் எழுத்தறிவற்ற இணையதள வசதி இல்லாத கிராமப்புற மக்கள் கொரோனா தடுப்பூசி திட்டத்தில் எப்படி பதிவு செய்ய முடியும் என உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது கொரோனா பேரிடர் குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து பதிவு செய்த வழக்கு நீதிபதிகள் திரு சந்திரசூட் திரு நாகேஸ்வர ராவ் திரு ரவீந்திர பட் ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது கொரோனா தடுப்பூசிகளை மத்திய அரசு மொத்தமாக வாங்கி தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு ஏன் விநியோகிக்கக்கூடாது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் கடந்த ஓராண்டில் தடுப்பூசி நிறுவனங்களில் மத்திய அரசு எவ்வளவு முதலீடு செய்துள்ளது கொரோனா தடுப்பூசி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் மத்திய அரசின் பங்கு என்ன கொரோனா பரிசோதனைகளை அதிகரிப்பதற்கும் பரிசோதனை நேரத்தை குறைப்பதற்கும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என சரமாரி கேள்வி எழுப்பினர் மத்திய அரசுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் மாநில அரசுகளுக்கு நானூறு ரூபாய் என இருவேறு விலைகளை கொரோனா தடுப்பூசி நிறுவனம் நிர்ணயம் செய்ய அனுமதித்தது ஏன் என வினவிய நீதிபதிகள் மக்கள் வரிப்பணத்திலிருந்து தயாரிக்கப்படும் தடுப்பூசிகள் அவர்களின் நலனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர் அமெரிக்க மக்களுக்கு ஆஸ்ட்ரா ஜெனகா மருந்து நிறுவனம் குறைந்த விலையில் கொரோனா தடுப்பூசிகளை வழங்கி வரும் நிலையில் இந்தியாவில் மட்டும் தடுப்பூசி மருந்துகளுக்கு அதிக விலை கொடுப்பது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் தடுப்பூசிக்கான விலையை தனியார் நிறுவனங்களே மேற்கொள்ளும்போது சமத்தன்மையை அதில் எப்படி எதிர்பார்க்க முடியும் என வினவிய நீதிபதிகள் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினர் கொரோனா தடுப்பூசி போட ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவை கடுமையாக விமர்சித்த நீதிபதிகள் எழுத்தறிவற்ற இணையதள வசதி இல்லாத கிராமப்புற மக்கள் தடுப்பூசி பெற எவ்வாறு பதிவு செய்வார்கள் என்று கேள்வி எழுப்பினர் அனைத்து குடிமக்களுக்கும் தடுப்பூசி கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் சமூக வலைதளங்கள் மூலம் ரெம்டெசிவிர் மருந்து ஆக்ஸிஜன் வென்டிலேட்டர் உதவி கேட்பவர்கள் மீது எந்தவித வழக்கம் பதிவு செய்யக்கூடாது என்று மத்திய மாநில அரசுகள் மற்றும் டிஜிபிக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் மீறினால் அந்த அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க நேரிடும் என எச்சரித்தனர் முன்னதாக இந்த வழக்கில் வாதிட்ட மத்திய அரசு வழக்கறிஞர் நாட்டில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இல்லை என்றும் பதிமூன்றாயிரம் மெட்ரிக் டன் மருத்துவ பயன்பாட்டுக்கான ஆக்ஸிஜன் கூடுதலாக உள்ளதாகவும் கூறினார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வழக்கின் போது நாட்டில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை நிலவுவதால் அந்த ஆலையில் ஆக்ஸிஜன் தயாரிப்பது அவசியம் என மத்திய அரசு வாதிட்டது குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிராவில் வரும் ஜூலை மாதம் கரோனா மூன்றாவது அலைக்கு வாய்ப்பு உள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொரோனா இரண்டாவது அலை இந்தியாவில் கடுமையாக பரவி வரும் நிலையில் மருத்துவமனைகளில் படுக்கைகள் ஆக்சிஜன் மற்றும் ரெம்டெசிவிர் மருந்துகள் இன்றி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர் டெல்லி உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் மயானங்கள் நிரம்பி வழிவதால் எரியூட்டுவதற்காக உடல்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்க இந்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது இதற்கு இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் உதவிக்கரம் நீட்டி வருகின்றன ரஷ்யாவில் இருந்து நேற்று இரண்டு விமானங்களில் இருபது டன் மருத்துவ பொருட்கள் டெல்லி வந்து சேர்ந்தன ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் ரெம்டெசிவிர் மருந்துகள் முகக்கவசங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் என அமெரிக்காவும் உதவி செய்து வருகிறது இதற்கிடையே அயர்லாந்தில் இருந்து எழுநூறு ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் முன்னூற்று அறுபத்தி ஐந்து வெண்டிலேட்டர்கள் நேற்று டெல்லி விமான நிலையம் வந்தடைந்தன இதேபோல் இங்கிலாந்து ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் மருத்துவ உபகரணங்கள் வருவதால் டெல்லி விமான நிலையம் பரபரப்பாக இயங்கி வருகிறது வெளிநாடுகளில் இருந்து ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட கிரையோஜெனிக் டேங்கர்களை கொண்டு வர பஹ்ரைன் சிங்கப்பூர் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்திய போர்க்கப்பல்கள் விரைந்துள்ளன இதனிடையே மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மகாராஷ்டிர சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தோப்பே அம்மாநிலத்தில் வரும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் மூன்றாவது கரோனா அலை ஏற்படலாம் என்று கூறினார் இம்மாத இறுதியில் கரோனா இரண்டாவது அலை குறையலாம் என்று கூறிய அவர் மூன்றாவது அலை ஏற்பட்டால் மாநில அரசுக்கான சவாலை அது அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார் மூன்றாவது அலையை தடுக்க தடுப்பூசிதான் ஒரே வழி என்றும் அமைச்சர் திரு ராஜேஷ் தோப்பே கூறினார் இதனிடையே சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள கொரோனா கட்டுப்பாட்டு மையத்தை தமிழக சுகாதாரத்துறை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் சென்னை செங்கல்பட்டு கோவை திருவள்ளூர் உள்ளிட்ட பத்து மாவட்டங்கள் சவாலாக உள்ளதாக கூறினார் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் இரவு நேர ஊரடங்கு ஞாயிறு முழு ஊரடங்கு மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அரசின் நடவடிக்கையால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பூமாலை வியாபாரிகள் தெரிவித்தனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் முன்பு பூக்கட்டி விற்பனை செய்யும் வியாபாரிகள் கோயில்கள் அடைக்கப்பட்டதால் வியாபாரம் இழந்து தவித்து வருகின்றனர் பக்தர்கள் வராததால் பூ வியாபாரம் களையிடந்து விட்டதாக அவர்கள் கூறினர் இந்த கோயில் சாத்தினால எங்களுக்கும் எங்கள் கடையை சார்ந்தவர்களுக்கும் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறது இந்த கோயில் திறந்தால் தான் எங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் உயரும் இந்த இதனால் எங்களோட குடும்பத்திற்கு அரசாங்கமும் அதிகாரிகளும் ஏதோ உதவி செய்யும் போது கேட்டுக்கொள்கிறோம் கோயில் எல்லாமே அடைச்சி போட்டு இந்த வட்டம் வந்து கூட்டமும் இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து நூற்றம்பது ரூபா நூறுரூவாய்க்காவது எங்களுக்கு வேலை இருக்கும் முன்னாடி இப்போ அது கூட இப்போ ரொம்ப இதை ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது நான் இப்போ டீ சாப்பிடும்னா கூட பன்னெண்டு ரூபாய்க்கு ஒரு அரை மணி நேரம் உட்கார வேண்டியா நான் ரொம்ப சிரமமாக இருக்குது கோயில் திறந்தா தான் எங்களுக்கு வியாபாரம் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் இன்னும் இது மாதிரி இருந்தால் ரொம்ப பாதிக்கு குடும்பமே வந்து வெளியில் நிற்கிற மாதிரி இருக்குது போன ஓட்டம் போட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ நொந்து போய் பேசுகிறேன் இது முதல்ல கோயிலை மட்டும் திறந்து வைங்க இல்லை பத்து பத்து பேராக விடுங்க எல்லாரும் பா பிழைக்கலாம் எவ்வளோ போச்சார் எப்படி இருங்க பாருங்கள் எப்படி இருந்த ஊர் எப்படி போச்சுன்னு பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெயர் பெற்ற கைவினைப் பொருட்கள் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தேங்காய் சிரட்டையில் செய்யப்படும் இந்த பொருட்களை வெளியூர்களுக்கு கொண்டு செல்லவோ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவோ முடியாத நிலை உள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர் நாங்கள் செய்கிற எந்த பொருளும் சேல்ஸ் ஆகாமல் எல்லாமே இங்கே ஸ்டாக்காகவே அப்படியே இருக்குது லட்சக்கணக்கில் இங்கே இருக்கும்போது அவங்களால எப்படி எத்தனை நாளைக்கு எங்களுக்கு வேலை தந்து எங்களுக்கு ச சம்பளமும் தர முடியும் கவர்மெண்ட்டும் இதை எங்களுக்கு கண்டுகிட்ட மாதிரி இல்லை எங்களுக்கு எந்த உதவியும் செஞ்ச மாதிரியும் இல்லை இதனால் நாங்கள் ரொம்ப வறுமையிலையும் கஷ்டத்துலையும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கி கவர்மெண்ட் இதை கவனத்தில் எடுத்து எங்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை செய்து இந்த பொருட்களை அவங்க கொள்முதல் செஞ்சால் எங்களுடைய வருவாயும் கூடும் நாங்களும் வாழ்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் ஏன்னா மக்கள்கிட்ட காசு இருந்தால் தானே பொருளை வாங்குவாங்க அவங்கள்ட்ட விற்பனை இல்லை இது விற்பனை உடைய விற்பனையங்கள்லாம் மூடிட்டாங்க உதாரணத்துக்கு எக்ஸிபிஷன்ஸு பெரிய பெரிய ஷோரூமு பெரிய பெரிய மாலு அதே போல் வந்து ஆர்கானிக் ஷாப் க கடைகள் இதுகளெல்லாம் மூட வேண்டிய நிலம ஆகிப்போச்சு இதனால் எங்களுக்கு உற்பத்தி பண்ண பொருட்களை விற்க முடியாத ஒரு சூழல் ஆகிப்போச்சு மக்கள்கிட்டே வாங்கிறதுக்கு காசு இல்லை அந்த விற்பனையங்களும் திறக்கலை என்ன செய்ய முடியும் இதெல்லாம் நாங்கள் ரொம்ப மனவேதனையோட இருந்தோம் குமரி மாவட்டத்தில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சலூன் கடைகள் மூடப்பட்டுள்ளன அரசின் புதிய உத்தரவுகள் தங்களுக்கு எதிராக உள்ளதாகவும் வாழ்வாதாரத்தை காக்க நாள் ஒன்றுக்கு ஐந்து மணி நேரமாவது கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் முடிதிருத்துவோர் கேட்டுக் கொண்டனர் கல்வி கட்டணம் குடும்ப செலவு ஆகியவற்றுக்கு பணம் இல்லாமல் சிரமப்படுவதாக முடிதிருத்துவோர் நலச்சங்கத்தினர் தெரிவித்தனர் ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்துள்ள தங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உதவி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினா் தமிழகத்தில் தினசரி கரோனா பாதிப்பு உயர்ந்து வரும் நிலையில் சென்னை மின் மயானங்களில் அதிக உடல்கள் எரிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழகத்தில் விஸ்வரூபம் எடுத்துள்ள கரோனாவின் இரண்டாவது அலை சென்னையில் வேகம் எடுத்துள்ளது ஒருநாள் பாதிப்பு ஆறாயிரத்தை நெருங்கி வரும் நிலையில் சென்னை பெசன் நகர் மின் மயானத்தின் புகைப்போக்கையில் தொடர்ந்து கரும்புகை வெளியேறி வருவதால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் சென்னை நகரில் உள்ள மருத்துவமனைகளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பவர்களின் உடல்கள் பெசன் நகர் மின் மயானத்தில் எரியூட்டப்படுவதாக ஊழியர்கள் தெரிவித்தனர் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கும் பணி இரவு ஏழு மணி வரை நீடிப்பதால் பணிச்சுமை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர் நேற்று மட்டும் உடல்கள் எரியூட்டப்பட்டதாகவும் இதே நிலைதான் நகரில் உள்ள மற்ற மின் மயானங்களிலும் நிலவுவதாகவும் ஊழியர்கள் தெரிவித்தனர் சென்னை புறநகர் பகுதியில் ரெம்டெசிவர் மருந்தை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்த இரண்டு மருத்துவர்கள் மற்றும் மருந்து கடை உரிமையாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கொரோனா நோயாளிகளுக்கு செலுத்தப்படும் ரெம்டெசிவர் மருந்து கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதை தடுக்கும் வகையில் சிவில் சப்ளை சிஐடி போலீசார் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சென்னை அருகே பல்லாவரத்தைச் சேர்ந்த மருத்துவர் ஜான் கிங்ஸ்லியும் மருந்து கடை உரிமையாளர் பெருமாளும் சேர்ந்து பதினோரு டோஸ் ரெம்டெசிவர் மருந்தை பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது இருவர் மீதும் பல்லாவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதேபோல் சென்னை பள்ளிக்கரணையில் தனியார் மருத்துவார் பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை கோயம்பேட்டில் பள்ளி மாணவனிடம் அறுபத்தி மூவாயிரம் ரூபாய் பணத்தை பறித்த இரண்டு காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவன் பெற்றோருடன் சண்டை போட்டுவிட்டு இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை வந்துள்ளார் எங்கே செல்வது என்று தெரியாமல் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த அந்த மாணவனை ரோந்து பணியில் இருந்த போலீசார் பிடித்து விசாரணை நடத்தியுள்ளனர் பின்னர் காவலர்கள் திரு வேல்முருகன் திரு கார்த்திக் ஆகியோர் மாணவனிடம் இருந்த அறுபத்து மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றனர் இதனால் செய்வதறியாது நின்ற மாணவன் தனது தந்தைக்கு போன் செய்து நடந்தவற்றை கூறியுள்ளான் இதையடுத்து சென்னைக்கு வந்த மாணவனின் தந்தை பணம் பறிக்கப்பட்டது குறித்து கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து காவல் உதவி ஆணையர் திரு ரமேஷ் பாபு நடத்திய விசாரணையில் காவலர்கள் இருவரும் மாணவனிடம் பணம் பறித்துச் சென்றது உறுதிப்படுத்தப்பட்டது இதையடுத்து இரண்டு காவலர்களையும் பணியிடை நீக்கம் செய்து சென்னை மேற்கு மண்டல இணை ஆணையர் திருமதி ராஜேஸ்வரி உத்தரவிட்டார் மாணவனிடமிருந்து பறிக்கப்பட்ட பணத்தை மீட்ட காவல்துறையினர் மாணவனின் தந்தையிடம் அவற்றை ஒப்படைத்தனர் தொழிலாளர் தினம் வாக்கு எண்ணிக்கை என டாஸ்மாக் கடைகளுக்கு இரண்டு நாட்கள் தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் தமிழகம் முழுவதும் மதுபான கடைகளில் கூட்டம் அலைமோதியது தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தொழிலாளர் தினமான இன்றும் டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தொடர்ந்து இரண்டு நாட்கள் மதுபானம் கிடைக்காது என்பதால் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றே மதுபானம் வாங்க கூட்டம் அலைமோதியது செங்கல்பட்டு பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் திரண்டவர்கள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் பெட்டி பெட்டியாக மதுபானங்களை வாங்கிச் சென்றனா் மதுபானம் வாங்க வந்தவர்கள் சாலையின் இருபுறமும் வாகனங்களை நிறுத்தியதால் திண்டிவனம் சாலையில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் கொரோனா நோயாளிகளை ஏற்றி வந்த ஆம்புலன்ஸ்கள் நெரிசலில் சிக்கி தவித்தன கோவை மாவட்டம் அன்னூரில் டாஸ்மாக் கடைகளில் குவிந்த மது பிரியர்கள் நீண்ட வரிசையில் நின்று மதுபானம் வாங்கிச் சென்றனர் கூட்டம் அதிகமாக இருந்ததால் ஒரு நபருக்கு நான்கு குவார்ட்டர் பாட்டில்கள் மட்டுமே வழங்கப்பட்டன திடீர்னு ரெண்டு நாள் லாக்டவுன் இப்போ நாலு கோட்டர் வாங்கிட்டு போகிறேன் நாளை இன்னைக்கு குடிச்சிட்டுனா பிளாக்கில் தான் முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா வாங்க 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 வேண்டியதாக இருக்குது நம்மளுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை கூலி வேலை செஞ்சு பிழைக்கிறோம் இதுக்கு கவர்மெண்ட் வந்து ஏதோ இந்த மாதிரி டக்கு டக்குன்னு லாக்டவுன் விடாமல் இப்போ ஆறு மணிக்கு வந்து அது வாங்கி இன்னும் இவ்வளோ நின்று வாங்கிட்டு இருக்கேன் வேலை செஞ்சு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து மாவட்டம் சிதம்பரத்தில் டாஸ்மாக கடைகளில் திரண்ட இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் இரண்டு நாட்களுக்கு தேவையான மதுபானங்களை வாங்கிச் சென்றனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் டாஸ்மாக் கடைகளில் மது பிரியர்கள் முண்டியடித்ததால் இடைவெளி காற்றில் பறந்தது நாமக்கல் அருகே கோவில் மண்டப காங்கிரீட் பணியின் போது கூரை இடிந்து விழுந்து ஒருவர் பலியானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சின்ன மருதூரில் உள்ள மந்தை மாரியம்மன் கோவிலின் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன நேற்று மாலை கோவிலின் முன் மண்டபம் அமைக்கும் பணி நடைபெற்றது அப்போது புதிதாக போடப்பட்ட காங்கிரீட் தளம் திடீரென இடிந்து விழுந்தது இதில் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த ஆறு பேர் சிக்கினர் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் கோவில் பணி நடைபெற்ற போது திடீர் என காங்கிரீட் தளம் இடிந்து உயிரிழப்பு ஏற்பட்டதால் கிராம மக்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் சேலம் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் சேலம் தர்மபுரி ஈரோடு நெல்லை தென்காசி குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் கடந்த இரு நாட்களாக நிலவிய அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு இயல்பை விட ஒன்று முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மீண்டும் முக்கிய செய்திகள் இந்தியாவில் கரோனா பாதிப்பு அடுத்த வாரம் உச்சமடையும் என பிரதமருக்கு ஆலோசனை வழங்கும் விஞ்ஞானிகள் குழு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கொரோனாவால் பலியானவர்களின் எண்ணிக்கை இரண்டாவது நாளாக நூரை தாண்டியுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் எழுத்தறிவற்ற இணையதள வசதி இல்லாத கிராமப்புற மக்கள் கொரோனா தடுப்பூசி திட்டத்தில் எப்படி பதிவு செய்ய முடியும் என உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பி உள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் வணக்கம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க